ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா, இன்றைக்கி அதே புதுசாக ஒரு கடை ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தில்ல, அந்த கடைக்கிட்ட தான் வந்திருக்கிறேன். அந்த கடை எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்துட்ருக்கு. அதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன், பாருங்கள். ஓகே, இதுதான் மயூரா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸு. வாய்ஸ் கிளியராக ரெக்கார்ட் ஆக மாட்டிருக்கு, அதனால தான் எப்படி பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் பார்க்கிங் வேலைலாம் போட்டுட்ருக்காங்க, பார்க்கிங் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம உள்ளே போல வாங்க. உள்ளே போனால் கடவுடைய டிசைன் இப்படி தான் இருக்குது. இது இப்போ இப்படி காலியாக இருக்குது, ஆனால் இதில் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக போட்டால் வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த முன்னாடி தெரு கிளாஸ் தான், அதுதான் ஏசி ரூமு. ஏன்னா எங்களேருந்து கஸ்டமரை டைரெக்டாக நம்மளை கேக் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். லைவு போட்டிருக்கு. கிளாஸ்க்கு அந்த சைடு இருக்கிறது தான் ஏசி ரூமு, அங்கே வேலை செஞ்சு எங்கேருந்து பார்க்க முடியும். அதுக்கு தாண்டி தான் அதை போட்டிருக்காங்க. புது டிசைனு பேக்கரி வந்து 4 ஷட்டர் பேக்கரி தான், ஆனால் பெரிய பேக்கரி. 54 அடி இருக்குது. இது ஜூஸ் கவுண்டரு. ஜூஸ் கவுண்டரு பக்கத்தில் டீ கவுண்டர், ஜூஸ் கவுண்டர்லாம் இந்த சைடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த சைடு அப்படி தெரியும். இப்போ உள்ளே போகல வாங்க. உள்ளே போயிட்டு வேலை எதுவும் முடியல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. சும்மா காட்டுறேன், பாருங்கள். இதெல்லாம் ஃபினிஷ் ஆகணும், இன்னொன்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நான் ஃபினிஷ் ஆகணுமே இன்னொரு வாட்டி இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ தான் வேலைலாம் உள்ள வேலை நடந்துகிட்ருக்கு. வெளியே வேலை ஒரு 80% முடிஞ்சிச்சு, இன்னும் உள்ள வேலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பெயிண்டிங் அடிக்கணும், ப்ளம்பர் வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இதான் ஓவனு, பச்சில். இது ஏசி ரூம். ஏசி ரூமும் உள்ளே போலவாங்க. இங்கிலேருந்து பார்த்தா அதான் ஃபுல்லாக தெரியும், கிளியராக தெரியும். ஆனால் அதெல்லாம் அடை வச்சிருக்கு, இப்போ தெரியாது. சின்னசாக தான் இருக்குது ஏசி ரூமு, ஆனால் இதில் தான் கேக் பண்ணுறது, கேக் ரூம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா கடை இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பக்கம் சைடு மொத்தமே எதுவும் வேலை நடந்துட்டுருக்கு, இன்னும் கிளியராக எதுவும் முடியல. முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போடுறேன், பாருங்கள். கவுண்டரில் மொத்தமாக கிளியர் ஆகிடுச்சு, எல்லா வேலை ஆகிடுச்சு. நான் எலக்ட்ரிஷியன் வேலை மொத்தம் தான் இருக்குது. அதில் முடிஞ்சதுமே என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மொத்தம் ஜோடிச்சுவாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பெயிண்டிங்கு மறுபடியும் இந்த ப்ளம்பர் வேலை எல்லாமே இருக்குது. எல்லாமே அதை ரெடி ஆச்சுன்னா, வேலை முடிஞ்சிச்சுன்னா என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த பேக்கரி ஓப்பன் பண்ணுறதே பேலன்ஸ் இருக்குது. என்ன வேறு லெவலில் பேக்கரி ஓப்பனிங் இருக்கும், எல்லா வீடியோவும் போடுறோம், கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இருக்கான பேக்கரி ஓப்பனிங் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேலை செஞ்சுருக்கிறவங்களை எல்லாம் கேட்குறது சொல்லி எல்லாமே கொடுக்குறேன். யாருக்காக வேணும்னா என் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக நாங்களே மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓப்பனிங் மொத்தம் வேறு லெவல், வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.